வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காரு. கொங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை வந்து நடத்தும்போது மேக்சிமம் அதிமுக நிர்வாகிகள்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்களா, கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இளைஞர்கள் அண்ணாமலைக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னதாக செய்திகளை வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கொங்கு பகுதியில் பாஜகவோட கூட்டணி அமைக்காமல் நம்ம திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னதாகவும் சில செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில், இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு பகுதிகளில் பாஜக நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. கோயம்புத்தூரில் அதிமுக தேர்டு பிளேஸு, அண்ணாமலைக்கு எவ்வளோ வாக்குகள் விழுந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் 4.5 லட்சம் வாக்குகள் விழுந்துச்சு அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொள்ளாச்சியில் தான் தொண்டாமுத்தூர், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி. அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் பாஜக பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுகவை விட ரொம்ப கொஞ்சம் கம்மி, 100 கணக்கான வாக்குகள் மட்டும்தான் கம்மியாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு அதிமுகக்கு ஈக்குவலாக தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள் தொகுதியிலேயே பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லா டாட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, கொங்கு பகுதிகளில் பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் நம்ம திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னதாக செய்திகளை பார்க்குறோம். கொங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவுடைய இளைஞர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்ஸு குழந்தைகளை வந்து தாக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 வயது ஒரு குழந்தை வந்து அந்த சந்திப்புரா வைரஸ் தாக்கி இறந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி. புனேயில் இருக்கக்கூடிய நேஷனல் தேசிய வைரலஜி மையம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், சந்திப்புரா வைரஸ் வந்து குஜராத்தில் அந்த இறந்து போன அந்த குழந்தைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னங்க, புதுசு புதுசாக ஏதோ வைரஸ்ஸு நோயாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் கேரளாவில் மூளையை திங்கக்கூடிய அமீபா தொற்று அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தோம். அது முடிகிறதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து பரவுது, குழந்தைகளை பர்டிகுலராக அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக மகாதேவன் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மகாதேவன் அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டுடைய, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய பொறுப்பு நீதிபதியாக இருந்தார், தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக கொலீஜியம் வந்து பரிந்துரை வந்து பண்ணாங்க. அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவர் வந்து அக்செப்ட் வந்து பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருடைய ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கோட்டீஸ்வரர் சிங் அவர்களும் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு. சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஆகிட்டாரு. இப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு யார் வந்து பொறுப்பு நீதிபதி அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும், அதற்கான விடையும் கிடச்சிருக்கு. கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் சென்னை ஹைகோர்ட்டுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸ்ரீராம் அப்படிங்கிறவரை தான் கொலீஜியம் வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் அப்படிங்கிறவரை, கேஆர் ஸ்ரீராம் அவர்களை கொலீஜியம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருப்பார் அப்படின்னு அப்டேட்டு கிடச்சிருக்கு. இது மூணாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, என்னென்னா டீஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு, $1 பில்லியன் ரிவர் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க, அதற்காக காய்களை வந்து நகர்த்திக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்க முடியுது. பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து செய்கிறதுக்கு சைனா வந்து ரெடியாக வந்து இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன், நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த $1 பில்லியன் ரிவர் ப்ராஜெக்டை நம்ம இந்தியா வந்து பண்ண போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இது குறித்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நம்ம இந்தியாவுடைய டெக்னிக்கல் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தாகா வந்து போக போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் குறித்து
ஆய்வுகளை நடத்துவதற்காக தாக்கா போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.